என்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். ஒரு மனுஷனுக்கு துன்பத்தின் மேலே துன்பம் அப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிலப்பாட்டில் தான் இப்போ வந்து நான் இருந்து கொண்டிருக்கிற நிலப்பாடு. என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு 10 மணிக்கு வீடியோ ஏறுமென்று சொல்லி ஒரு 7 மணிக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணினா, ஒரு 3 மணித்தியாலத்தில் அதிவேக இன்டர்நெட் 1 GB ஏறி முடிகிறதுக்கு ஒரு 3-4 மணித்தியாலம் எடுத்துக்கொள்ளும். இணைந்திருங்க எப்போவுமே. அந்த அதிவேக இன்டர்நெட்டை நானும் எடுத்து பயன்படுத்தி வீட்டில் வந்து கொழுவி ஒரு அண்டர்நாண்டு அடித்து எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அது நேற்றிரவு போட்ட வீடியோ ஒரு 11-12 மணித்தியாலத்துக்கு பிறகு நேற்று விடியத்தான் பப்ளிக் ஆகியிருந்தது. அப்போ அப்படி பாருங்க, அப்படி அதில் நெட்ஒர்க்கால் ஒரு சைட்டில் வந்து அதிவேக இன்டர்நெட்டில் போய் மாட்டி நம்பர்ற பாடு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டல் இப்போ தான் பிரச்சனைகளெல்லாம் நடந்துருந்து அதை தொடர்ந்து எங்களோட வீட்டிலேயே ஒரு பிரச்சனை சம்பவம் உண்டு, அதையும் வந்து சொல்கிறேன். இன்றைய தினம் வந்து யாருடைய உதவியை வந்து செய்ய போகிறோம், யாருடைய அந்த நிகழ்வை வந்து செய்ய போகிறோம் அப்படின்றதையும் ஒருக்கா வந்து பார்த்துருவோம். ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் வீட்டில், அதையும் வந்து செய்ய போகிறேன். அதே மாதிரி தங்கச்சியோட மகனுக்கு வந்து 31 அப்படி எல்லாம் அப்படி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வேக்குகள்லாம். பரமகுரு ஜெயவர்ணன் என்று சொல்லக்கூடியவர் 24/7/2020 இவர் வந்து எங்களோட நாதந்திட்டம் புன்னை நீராவி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர் தான் பரமகுரு ஜெயவர்ணன் என்று சொல்லக்கூடியவருடைய 44வது பிறந்தநாள். அவர் இப்போ இறந்து 2-3 மாதங்கள் ஆகுது அவர் இறந்து. இப்போ அவருடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய 44வது பிறந்த தினம் 2024 ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 20ஆம் தேதி 44வது பிறந்தநாள். இந்த 44வது பிறந்தநாளை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய சகோதரர்கள் லண்டன்லேருந்து பரமகுரு சர்மிளா, அதே மாதிரி பரமகுரு ஜெயபூபன் என்று சொல்லக்கூடியவரும் இணைந்து லண்டனில் இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தினோம். அதை தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல பிரச்சனையை வந்து பார்த்துருவோம். என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்கச்சியோட மகனுக்கு வருத்தம் காய்ச்சல். அப்போ காய்ச்சல் எனக்கும் ஒரு தலைமுறை காய்ச்சல், அப்போ எல்லாருக்குமே காய்ச்சல்கள் வந்துருக்கிறதால ஹாஸ்பிட்டலில் ஒரு குறிப்பிட்ட நாள் வீட்டை வச்சிருந்து கொஞ்சம் ஆறு இல்லைன்னு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் கிளிநொச்சியில் அட்மிட் ஆகிட்டு கிளிநொச்சியில் அட்மிட் ஆகி ஒரு 6 நாள் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் ஆள் வந்து போய் அட்மிட் ஆகிட்டார். 6 நாள் வந்து கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கினோம். கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் மருந்து கொடுத்து கொண்டுருக்குறாங்க, முதல் மருந்தை கொடுத்து செக் பண்ணி கொண்டுருக்குறாங்க, இதுக்கு மாறுதா திரும்ப அடுத்த மருந்தை கொடுக்குறாங்க. வருத்தம் என்னென்னு கண்டுபிடிக்கல, படி என்னதுக்காக இருக்கிறான்னு கண்டுபிடிக்கல, கொடுத்து பார்க்குறாங்க, சோதிக்கிறாங்க. சரி, அது வழக்கமாக நடக்கிற விளையாட்டு தானே. அப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து போய்கொண்டிருக்கேக்குள்ளே தமிழ்ச்சி டாக்டர் வந்து வர்றார், வீட்டை வந்து வர்றார். இப்போ அவர்கிட்ட வந்து கவலைப்பட்டு இப்படி சொல்கிறார், அப்படி மகனுக்கு வருத்தம் கொண்டு போன இடத்துல இவ்வளோ காலம் அங்கே இருக்கிறார் ஹாஸ்பிட்டலில் என்னோடனே திரும்ப அவர் போய் அந்த பிள்ளையோருக்க பார்க்கணும்னு திரும்ப போய் அவர் பார்த்துட்டு அவர் செக் பண்ணி போட்டு அவர் ஸ்கேன் பண்ணணுமென்று ஸ்கேன் பண்ணி பார்க்குறார். பார்க்க அந்த குடல் வளரி என்று சொல்லி குடல் அடிப்பகுதியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லினா அதை வந்து எனக்கு தெரியாது. அங்கே வந்து மண் கல்லுகள் வந்து அடசல் ஆகினாலோ இது செய்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து வெடிக்கும். அப்போ அது அந்த பிள்ளைக்கு வந்து வெடிச்சிருக்கு, உள்ளுக்கு வந்து வெடித்து அந்த வெடிப்பால் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் நிறைய இடங்களுக்கு உடல் உறுப்பில் வந்து ஏறிட்டு தங்கச்சியில் மகனுக்கு. அப்போ ஏறினோன்னா அப்போ அதை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்குது. காய்ச்சல் மாறும், காய்ச்சல் நிற்கும், நாளைக்கு விட்டலாம், நாளண்டைக்கு டிக்கெட் விட்டலாம்ட்டு வயிற்ற கிட்ட கொண்டு போனாலே பொடியன்னு கத்தி அழுகிறான். அதுக்கு பிறகு அந்த டாக்டர் போய் பார்த்து அதுக்கு பிறகு இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யாழ்ப்பாணத்தில் அவசரமாக ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்யணும். அந்த பிள்ளைக்கு வந்து இப்படி ஒரு அந்த குடல் வளரி என்று சொல்லி அந்த குடல் பகுதியில் வந்து அடிப்பகுதியில் இருக்கிறது அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி அது வடிச்சிருக்கு, வயிற்றுக்குள்ளேயே வடித்து அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் பரவி இருக்கு உடம்புல பல பகுதிகளுக்கு. அப்போ இது இந்த 6 நாளும் கண்டுபிடிக்காட்டி அந்த பிள்ளைகளானால் சாக வேண்டிய பிள்ளை, உண்மையிலேயே இது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டோட நார்மலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மருத்துவத்தில் வந்து உண்மையிலேயே மருத்துவர்களை வந்து ஒரு கடவுளாக தான் வந்து பார்க்குறது, மருத்துவர்கிட்ட போயிட்டு அவர்களை காப்பாற்றுவார். இது மட்டுமா தவறுன்னு கேட்டால் இல்லை, இதை விட இன்னொரு கோர்ட்ஸ்லேயே கேஸ் நடந்து கொண்டிருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஸ்கேனுன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க, மண்பட்டியால் இடத்துல கொத்தினா அந்த மண்டை ஓட்டு மேல் பகுதியில் வந்து கொத்தி இருக்குது. அவருக்கு உடனே ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பெரிய இதுக்குள்ளே விடுறது, அதில் கொண்டு போய் ஆளை விட்டு நானே தான் ஸ்கேனில் பக்கத்தில் இருந்தால் ஸ்கேனில் விட்டு விட்டோன்னே ஸ்கேன் எல்லாம் ஓகே, ஆளுக்கு பொண்ணு மாறிட்டு புண்ணை மாறி கட்டினோன்னு 1 மாதம் 1.5 மாதத்தில் புண்ணெல்லாம் மாற்றி கட்டி ஆள் வந்தோன்னே ஆள் பரலஸ் என்று சொல்லி கை கால் இழுத்து ஒரு பக்கம் இயங்காமல் சாகுறார். செத்தோடனே அவர் மண்டையை வந்து பிரித்து போஸ்ட்மார்ட்டத்தில் உள்ளுக்கு போய் பார்த்தா இங்கே கொத்தப்பட்டிருக்கிற கொத்து உள்பக்கத்தில் ப்ளீடிங் ஆகியிருக்கு, உள்ளுக்கு வந்து ரத்தம் கசிவு ஏற்பட்டு அந்த இரத்த கசிவு நரம்புகளில் இருந்து மூவ் ஆகி ஒரு கட்டத்தில் அவருக்கு பரலஸ் ஆகி அவர் வந்து மூளைச்சாவடைஞ்சு இறக்குறார். அப்போ இதுக்கு யார் காரணம் அடிப்படை, உடனே அந்த ஸ்கேனில் ஸ்கேன் பண்ணினவர் கண்டுபிடிச்சிருந்தா ஸ்கேனை வந்து துல்லியமாக பார்க்குற ஒரு 200 பேர் 1000 பேர் வர்றாங்கன்னா சும்மா ஒரு குத்து மதிப்பில் பார்த்து போட்டு
போ 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 போய்கொண்டே இரண்டு. அது அவங்கள வீட்டு பிள்ளையா இருந்தால் சுற்றி சுற்றி சுழட்டி சுழட்டி பார்ப்பாங்க. இதுவே வேறு ஆக்கள்கிட்ட வீட்டு பிள்ளையா இருந்தால் போ 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 புந்துட்டு போ. அப்போ ஸ்கேனில் இருக்கிறவன் அதை பொறுப்பானுட்டு செயல்பட தோணும். அதெல்லாம் இது வந்து இதுக்கு எதிராக போராடி இயலாது, ஒன்றும் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்றதை சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஏன் அவருக்கு வைத்தியர் கதை கேட்க வைத்தியருக்கு பின்னால் அவ்வளோ பேரும் திரண்டாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்ட பகுதியினர், நிறைய பாதிக்கப்பட்ட பகுதியினர் இருக்கினும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஆக்கள் எல்லாருக்குமே திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிற ஒரு விஷயம், ஒவ்வொருத்தரும் உங்களை நம்பி வர்றாங்க. நீங்கள் விடுற ஒரு சின்ன பிள்ளையால் இன்றைக்கு இந்த பிள்ளையர உயிர் வந்து போயிருக்கும். போயிருந்தாலும் நார்மலாக நீங்கள் ரிப்போர்ட் எல்லாம் முடித்து நார்மலாக தந்து வீட்டுக்கு அனுப்பியிருப்பீங்க. இதெல்லாம் தெரியும், இப்படி செய்யாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளை உங்களோட வீட்டு பிள்ளையல் வருதுன்னு மட்டும் நினைங்க. ஒவ்வொரு பிள்ளையில முறைகளும் அதை கருத்தில் எடுத்து செய்யுங்க. இதை பற்றி கதைச்சு கதைச்சு இயலாது. நான் எனக்கு இப்போ கதைக்க கூட விருப்பம் இல்லை. இதை சம்ம இது தொடர்பாக எடுத்து கதைக்கவே விருப்பம் இல்லை. என்னடா அப்போ அர்ஜுனா டாக்டரை கதைச்சு செய்யலாத ஒரு விஷயத்தை நம்ம கதைச்சு எதுவும் செய்ய போகிறோமான்னு சொல்லி, சரி நம்ம என்ன பணியை செய்து கொண்டிருந்தோமோ அதை வந்து தொடர்ச்சியாக வந்து செய்வோம். வாங்க, இன்றைய தினம் வந்து வழங்க வேண்டிய அந்த உதவியை வந்து வழங்குவோம். தங்கச்சியில் மகனுக்கு வந்து 31 மொட்டை வலிக்கிறது. அப்போ மாமா தான் வந்தே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ மாமாண்டு ஒரே ஒரு மாமா நான் தான் இங்கே இருக்கிறேன், மிச்சம் 3 மாமாவும் வந்து வழியே இருக்கிறதால அந்த இடத்துக்கு நான் போயே தான் ஆகணும். வாங்க போய் வழங்குவோம். இதை பற்றி கதைச்சா எங்களுக்கு இருக்கணுண்டு வாங்க, நாங்கள் படிச்சு நாங்கண்டு வாங்க போவோம், உதவியை வழங்குவோம். எங்களுடைய நாதந்திட்டம் பொன்னை நீராவி பகுதியில் வசித்த பரமகுரு ஜெயவர்ணன், பரமகுரு ஜெயவர்ணன் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த தினம் 27/2024 அவருடைய பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை 44th பிறந்த தினம், அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய சகோதரர்கள் லண்டனில் இருந்து பரமகுரு ஜெயபூவன், பரமகுரு சர்மிளா, பரமகுரு ஜெயபூவன் பரமகுரு சர்மிளா என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து லண்டனில் இருந்த அவருடைய சகோதரர்கள் தங்களுடைய சகோதரனுடைய அந்த பிறந்த நாளில், 44th பிறந்த நாளில் வந்து எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு வந்து ஒரு சிறப்பான மதிய உணவு சிக்கன் பிரியாணியை வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க. இன்றைய தினம் வந்து சிக்கன் பிரியாணி ஏற்பாடு செய்து அதோட ஐஸ்கிரீம், அதே மாதிரி அவர்களுக்கான புத்தக பைகளை வந்து வழங்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். 50 மாணவர்களுக்கான தரமான புத்தக பைகளை வந்து வழங்கி வைங்கன்னு சொல்லி அதற்குரிய ஏற்பாட்டை வந்து இன்றைய தினம் எங்களுடைய நாதந்திட்டம் புன்னை நீராவி பகுதியில் உள்ள என்னது இல்லத்தில் வந்து ஏற்பாடு செய்திருந்தனால் எங்களுடைய பக்கத்து கிராமங்கள் அதே மாதிரி தெரிஞ்சறிஞ்ச உறவுகள் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு புத்தக பை 50 புத்தக பைகளை வந்து வழங்கி வச்சுருந்தாங்க. எங்களுடைய பரமகுரு ஜெயவர்ணன் என்று சொல்லக்கூடியவருடைய 44th பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய சகோதரர்களால் வந்து பரமகுரு சர்மிளா பரமகுரு ஜெயபூவன் என்று சொல்லக்கூடியவர்களால் வந்து வழங்கி வைக்கப்பட்டிருந்த அதைத்தான் பார்க்குறீங்க. தம்பி ஒரு கிளம்பி விடு. புண்ணிய ஆபாசனம். ஓ, இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன நிகழ்வுக்காக வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புண்ணிய ஆபாசனம். ஓ, புண்ணிய ஆபாசனம் ஐயா செய்ய போகிறார். நான் சடங்குகளை வந்து அவர் சொல்கிற மாதிரி செய்ய போகிறேன். வேட்டியை கட்டி தலப்பாக கட்டணும். தலப்பாக கட்டணும். ஓ ஓ, என்னது என்னதுக்கு ஐயா செய்கிறேன்னு சொன்னீங்க? இது என்னென்னு சொன்னால் எங்களுடைய சைவ சமய விதிமுறைப்படி சைவ ஆகமங்களின்படி ஒரு தாய்மாமன், அதாவது ஒரு சகோதரியினுடைய தமையன், அதாவது குழந்தை பிறந்தால் அல்ல பிள்ளை சாமத்தியப்பட்டால் அந்த குழந்தைக்குரிய தாய்மாமனாக இருப்பவர் தேங்காய் உடைச்சு அந்த பூதன சடங்கை துடைக்கி வைக்கணும். அதாவது குழந்தை பிறந்து தங்கச்சியாருடைய தமையனாக இருந்தால் தாய்மாமன் அவர்கள் அந்த 31 நாத்து அந்த நாங்கள் துடக்கு கழிக்கின்ற நிகழ்வுக்கு தாய்மாமன் மெருக தந்து தேங்காய் உடைச்சு தொட்டில போட்டு அந்த நிகழ்வு பாரம்பரியமாக நடக்கிற நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு கட்டாயம் தாய் மாமனை நாங்கள் அதை தாய் மாமனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். தாய் மாமன் தாய் மாமன் வந்து இது செய்யறதுன்ற மாதிரி சீர்வரி சேர்ந்தாலும் தாய் மாமன் தான். அந்த ஒரு பொன் குழந்தை பிறந்து எங்களுடைய அந்த தாய் மாமனுக்கு அந்த கடைசியாக என்னன்னு சொன்னால் அந்த நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த வம்சாவஞ்சா வழியாக நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எங்களுடைய குடும்ப கட்டுப்பாட்டுக்கு அந்த திருமணங்களை உறவுகளுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அதற்காக உருவாக்கப்பட்டது எங்களுடைய சைவ சமய முதியோருடைய ஒரு வாக்கு. நான் வந்து பார்க்கறது வந்து இந்த சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும் அந்த நேரம் சும்மா சேர்ந்து கொள்றதுக்காக இப்படி ஒரு சடங்கு முறையை உருவாக்கி இருக்கிறாங்களே. இல்லை இல்லை அப்படி இல்லை, மச்சான் தேவை அப்படி இல்லை. இது ஒரு ஆறாலுமே அது நாங்கள் எங்களுடைய அந்த வம்சாவளியை வந்து தாய்மாமனுடைய முறையை வந்து நாங்கள் ஆறாலும் அது விட்டு கொடுக்க முடியாது. மாமாவுக்கு ஒரு முன்னுரிமை அதாவது சகோதரியுடைய என்ன இதாக இருந்தாலும் அவாக்குரிய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தான் இல்லை அவாக்குரிய பொம்பளை பிள்ளை இருந்து அது பெரிய பிள்ளையாகி அங்கே தேங்காய் உடைக்கின்ற பொழுது அந்த சாமத்தியை எப்படி செய்கின்ற பொழுது எல்லா திருமண வம்சத்திலே திருமணம் நடக்கின்ற பொழுது அந்த தாய்மாமனுக்காகிய இந்த விருத்தானது இந்த நிகழ்வு அதனுடாக பொறுப்புகள் திணிக்கப்படுதா? பொறுப்புகள் இல்லை, பொறுப்புகள் இல்லை. அந்தந்த இதுக்கு அந்த தேங்காய் உடைக்கிற நிகழ்வு அந்த பாரம்பரியமான தேங்காய் உடைக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா நிகழ்வும் இருக்கு. அந்த தேங்காய் உடைய சீர்வரிசைக்கு உள்ள அந்த சீர்வரிசைகள் அங்கே வாரீங்களே, அங்கே இந்த தாய்மாமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அப்படித்தான் நான் வந்து பார்க்குறேன். இதோ அப்படித்தான் சரி, பிரச்சனை இல்லை. நல்ல முறைகளை வந்து இந்து மதத்துக்குள்ள வந்து வச்சிருக்கிறோம். சரி, அதை வந்து செய்வோம். எல்லாருக்குமே வந்து செய்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கும் அந்த நிகழ்வை வந்து செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். 31வது நாள் நிகழ்வு. இந்த நிகழ்வை சின்ன வந்து ஃபீல் பண்ணிக்க நல்லா இருக்கும். வீடுகள் எல்லாம் கழிவுகளே ஐயர் வந்து பூசையெல்லாம் நடந்து நல்ல ஒரு சாப்பாடு சமையல் வந்து செய்யணும். என்ன ஐயா நல்ல லோக்கியசாரம் ஸ்ரீகரஞ்சபோத்திரஞ்ச ரோகதோஷ நிவாரணம் தஸ்மம் திருலோக்கியசாரம் ஸ்ரீகரஞ்சபோத்திரஞ்ச ரோகதோஷ நிவாரணம் தஸ்மம் திருலோக்கியசாரம் ஸ்ரீகரஞ்சபோத்திரஞ்ச ரோகதோஷ நிவாரணம் தஸ்மம் திருலோக்கியசாரம் ஸ்ரீகரஞ்சபோத்திரஞ்ச ரோகதோஷ நிவாரணம் தஸ்மம் திருலோக்கியசாரமம் தங்கச்சி வாங்க விபதி பூச சுஸ்வானச்சு கொண்டு பூசங்க விபதிய ஓமாசனம் சமர்ப்பியாமரிக்கம் சமர்ப்பியாமே ஆசவனம் சமர்ப்பியாமே சிம்மாசனம் சமர்ப்பியாமே தாராபலம் தந்திராபலம் வித்தியாபலம் சங்கர்த்ததான ஆசனம் நமக விளக்காலுக்கில் வையுங்கோ, இந்த காலுக்கில் வையுங்கோ, நீங்கள் இடக்காலுக்கில் வையுங்கோ, அந்த காலுக்கில் இதே விளக்காலுக்கு விளக்காலுக்கில் வையுங்கோ, வளக்காலுக்குள்ள இப்படி வைக்கும் கீழே வைக்கணுமே. இது ஆசனமே உங்களுக்கு எப்படி இப்படி தான் நீங்கள் இடக்காலுக்கு என்ன சாமானது இது ஆசனமே நாங்கள் தாரம் உங்களுக்கு இப்போ பாய் என்ன சிம்மாசனமே இதை தாரமா. ஓம் கணேசாதிநாதன் விளக்கை மோதலில் பவித்திரத்தை போடுங்கோ, நீங்கள் இடக்கை மோதலில் பவித்திரத்தை போடுங்க. ஓம் கணேசாத சங்கர்த்ததான நக்கிரகஸ்தரித்த உபயகரமாங்க நக்கிரக பவித்திரம் தினியோகியகளான நக்கிரகஸ்தரித்த அட்சத அலங்கரித்திய புஷ்பை போதியாமே சுகபாட்பேசு பரிபூர்ணம் கிருபாகடா சனகூல நக்கிரகஸ்தரித்தகளாம் திங்கணபதையே மகா கணபதையே நமகாபம் திங்கணேசாத நமகாபம் திங்கணேசாத சங்கர்த்ததான விநாயக பெருமானச்சு எல்லா காரியங்கள் எல்லாம் மங்களமாக சீரும் சிறப்புமாக வெக்கினங்கள் எல்லாம் நீங்கள் வேணும் நினைத்து மாதா பிதா குரு ஆகியோரின் ஆசீர்வாதங்கள் குலதெய்வங்களுடைய அனுக்கிரகங்கள் எல்லாம் பரிபூரணமாக கிடைக்க வேணும் நினைச்சு 5 தரம் கூட சிரசில கொட்டி கும்புறோம். ஓம் சுக்கிலாம் தரதனம் துஷ்டம் சதிவரணம் சதர்ப்பயம் திரசன்னதிவாதே சர்வ விக்கினோவசாந்தையே தற்ப கையை அப்படி கொத்தி தம்பிக்கு இப்படி வச்சுட்டு போனவன் தம்பியிடம் மோகம் தெரிய வேணும். நீங்கள் இட பக்கத்துக்கு வச்சுருங்கோ, தெப்பக்கையை மேலே நிற்கணும். நீங்கள் வெள பக்கத்துக்கு வச்சுருங்கோ, அங்கே வெறும் வெள பக்கம் தெப்பக்கை மேலே நிற்கணும். தெப்பக்கை மேலே நிற்கணும். ஓம் முடிய நானும் ஐயரும் ஒரு பேட்டியும் எடுப்போம்.
ஐயா அதுக்கு எனக்கு விளக்கம் இல்லாததுக்கெல்லாம் விளக்கம் தருகிறேன். சந்தனம் குங்குமத்திற்கு தொட்டு குங்குமம், மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் மங்களமாக இருக்கின்றது. இதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே சகல அனுக்கிரகங்கள் எல்லாம் ஒட்டு வேண்டாம் வைக்க என்ன செய்யணும் தொட்டு கும்பிடுவோம். ஓமேஸ்வரியாய் நமகாட்ச பாத்திரம் சமர்ப்பியாமே புஷ்பலங்கிரி அதிகமோத்தையே நமகா நந்தி வாகனாய் நமகா நந்தி மோத்தையே நமகா கிலசாதி நமகா கிலசமோத்தையே நமகா கிலசசிய முகாபிஸ்வதையே நமகா வாம் சுமபுத்திர விநாயக நாளகேலபத்தர துண்ட மகாகாய சூரிய கோர நீர் விக்கிரம் குருவே நமகா உங்களாம் வைத்தறி போற்று கண்டோமேங்களாம் திங்கணபதையே மகா கணபதையே மகா சுபபுத்த விநாயக நாளிகேல பத்திர துண்ட மகா காரிய சூரிய கோர நீர் வைக்கினம் குறிவே நமகாபம் கிளாம் தங்கணபதையே மகா கணபதையே நமகாபம் தங்கனே சாதி நமகாபம் கிளாம் தங்கணபதையே மகா கணபதையே நமகாபம் சுபபுத்திர விநாயக நாளிகேல பத்திர துண்ட மகாகாஜ அப்படி புறக்கத்தியாலுக்கா கொடுத்துருங்க. சுபபுத்திர விநாயக நாளிகேல பத்திர துண்ட மகாகாஜ சூரிய கோர நீர் வைக்கினம் குறிவே நமகாபம் கிளாம் தங்கணபதையே மகா கணபதையே நமகாபம் தங்கனே சாய் சிறப்பா இருக்கு. நல்லா இருக்கு. குடைங்க முடியும் கவரியுங்க. என்ன செய்யணும் முடியும் வரியுங்க. கிளாம் திங்கணபதையே மகா கணபதையே நமகாபம் திங்கனே சாதி தன்னாதிண்டத்திரதோதி மாமா அந்த மனசு நல்ல மனசு நல்லா இருக்கு. அப்படியா கிளாம் திங்கணபதையே மகா கணபதையே நமகாபம் திங்கனே சாதிண்டத்திரதோதி இசிகண்டம் நிகேதியாமே லாலம் சில்லற காசு வாங்கும் இசிகண்டம் நிகேதியாமே லாலம் நிகேதியாமே சோரபஸ்ம நிகேதியாமே கிளாம் திங்கணபதையே மகா கணபதையே நமகா கதலே மங்களமாக சீரும் சிறப்புமாக தோஷ நிவர்த்தியங்கள் நவக்கிர தோஷங்கள் எல்லாம் நீங்கள் வேணும். நீங்கள் விநாயகப் பெருமானை கேட்டு என்னென்ன காரியங்கள் வேணுமாக இருந்தாலும் வேண்டிக் கொள்ளலாம். குலதெய்வங்களுடைய அனுக்கிரகங்கள் மாதாபிதாவுடைய ஆசீர்வாதங்கள் பெரியோருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிபூரணமாக கிடைக்க வேணும். சகல அனுக்கிரகங்களையும் பெற்று இந்த மண்ணிலே 16 பேர்களையும் பெற்று வாழ வேணும் நினைச்சு மனதில் பிரார்த்தனை செய்ய வேணும். விநாயகப் பெருமான் கஜானம் போதகனாசி சேவிதம் எதிர்பயம் துபலசார பட்சிதமும் ஆசுதம் லோக விநாசகாரம் நபாமி விக்கினேஸ்வரபாத பங்கதி மேகதந்தம் மகாகாயம் என்ன ஒரு நிகழ்வு இருக்கு சரியோ பஞ்சாரம் அடிச்சால் மாமா மருமோன திறப்போறன் மருமோன தொட்டில போட்டுட்டு தாலாட்ட பாட்டு படிச்சு உங்களோட கிட்ட போடுங்க சரியா காதுக்க பேர் சொல்ல வேணுமா ஐயாவுக்கு தற்பியை கலட்டி அந்த சாணத்தில் தச்சனையும் வச்சு பிடிச்சி தாங்கோ என்ன சாமான் சரி இந்த மகனோட ஆ கார்த்திகேயன் ஓ மருமகன பிடிங்க மாதிரி ஐயா நான் விருப்பப்படி வைக்கிறதோ ஆ நீங்கள் பிடிம்பா வைக்கணும் இவ வைக்கணுமா மாமா வைக்கணும் மாமா வைக்கணும் இல்லையா ஆ சரியா சரியா அப்பா ஐயா இதை தந்துட்டோம்டா சரி சந்ததா சரி பிடிங்க தம்பி நீங்கள் வேணுங்க நீங்கள் இதை வேணுங்க இறைய வேணும் வேணும் கொண்டு வரான் ஐயா அந்த சால் வேணும் கொண்டு வரான் சரியா அப்படியே பிடிக்கணும் புரியுறானா ஓ சரி இஞ்சமா உங்கள் அப்பா அம்மாவும் சுமபாட்டே சுபரிபுண கிருபாகடாசன கிரக சரித்தபும் ஞானாந்தமில் உபயகரமாக பதையுங்க சந்தோஷபிருத்தீர்த்த போசநாதானம் தனியோகி அப்படி தச்சனை எல்லாம் தப்பிய பையன் எங்கள் வீட்டுக்காரே வீட்டுக்காரஞ்சு வாங்கோ இது வாங்கோ தங்கச்சி அடுத்தால் மாமி வாங்கோ அப்பா வாங்கோ எல்லாருக்கும் ஒவ்வொரு பொருளோ எல்லாருக்கும் ஒவ்வொரு பொருளா பழாஞ்சி பிரசாதன அப்படியே சாமி தட்டில் கொண்டு வச்சுட்டு மாமாவுக்கு தொட்டில போட்டு எல்லாத்துக்கும் அம்மா வாங்க தீர்த்தம் குடிக்க ஆளை கொண்டே தொட்டில போட்டுட்டோம் ஓகே சாமி தைக்கு போயிட்டு வாங்கோ சாமியாரை படுக்கிறாரை எல்லாம் ஒன்று தானே தீர்த்தம் குடிங்க கஜிரக்கா கலவங்கோ சாமியாரைக்குள்ள வந்துட்டோம் திரும்ப சாமியாரைக்குலேருந்து வெளியே வரோம் வெளியே வந்து வீட்டுக்குள்ளே தொட்டியில் போட போகிறோம் வீட்டில்
நல்ல ஒரு பேர் ஆராரோ ஆரிரரோ அரடித்து நீரழுதார்